அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஏன்னா ரெண்டு மூணு நாளா வீடியோ தான் ட்ரெண்டா இருக்கு. நம்ம தம்பி மதன் ரவிச்சந்திரன் இருக்கா அப்படியே, அவனுக்கு என்ன இருக்கா அப்படியே, ஐபிஎஸ் முடிச்சுட்டு மாநில தலைவரா இருக்கிற அண்ணாமலையே அவன் பேசுறான். அந்த மதன் ரவிச்சந்திரன் நாய்க்கு பதில் சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ. தம்பி, நீ வீடியோ போட்டிருக்கிற விஷயம் அது உண்மையா பொய்யா, அந்த தரவுகள் இருக்கிற நிஜம், இதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. அதனாலதான் நான் ரெண்டு நாளா வீடியோ போடல. அதை நிரூபிக்க வேண்டியது அப்படிங்கறது ஒரு பத்திரிகையாளனா நீ முயற்சி எடுக்கலாம். ஆனா பொதுவா அந்த மியூட்டு விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஒரு அனுபவத்தை வச்சு சொல்றேன். நான் ஒரு என்ஜிஓ தலைவரா இருக்கும் பொழுது ஒரு மியூட்டு கேஸ் வந்தது. அதை விசாரிக்கிற இடத்துல இன்னைக்கு அண்ணாமலை இருக்கிற இடத்துல நான் இருந்தேன். அன்னைக்கு நான் அந்த பெண்கிட்ட சொன்னேன், நீங்க போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுமா, அப்பதான் இந்த மாதிரி குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவாங்கன்னு சொன்னேன். ஆனா அது பெருந்தன்மையா, இல்ல சார் பேசுங்க மன்னிப்பு கொடுத்துறேன் அப்படின்னு பேசி அது உருப்படாம போச்சு. அது மாதிரிதான் இந்த மாதிரி குற்றச்சாட்டெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாம ஒண்ணு நடக்காதுன்னு உனக்கும் தெரியும். வீடியோ போட்டா போட்டவங்களுக்கு அசிங்கத்தை தவிர, அதாவது முத நாள் முதல் பக்கத்துல வர்றது, மூணாம் நாள் காணாம போயிருங்கிறது உனக்கும் தெரியும். அதை விட முக்கியம், உன்னை யார் அனுப்பிச்சாங்களோ அவங்களோட முக்கியமான நோக்கம் அடுத்த தலைமுறையின் தலைவரா இருக்கிற அடுத்த தலைமுறைக்கு இன்னைக்கு டிஜிட்டல்ல உலகம் வந்துருச்சு, அதற்கு அத்தனையும் தெரிந்த ஒரு தலைவன் உருவாயிட்டாருன்னு அண்ணாமலையை நீங்க எப்படியாவது போட்டு பார்க்கணும்னு நினைச்சீங்க. அவர் போலீஸ்ரா, நீ வந்து விரிக்கிற வலையில விழுவுறதுக்கு அவர் ஒன்றும் நுழை நரி இல்லை, அவரு சிங்கம், அதனாலதான் நீ விரிச்ச வலையில விழுல. ஆனா நான் ஏன் இந்த வீடியோ போடுறேன் தெரியுமா, நீ யாருன்னு இந்த சமுதாயத்துக்கு சொல்றதுக்குதான். பொதுவா மீட்டும் கேஸ் போடுற அத்தனை பேருமே பிரபலமாயிடுறான் வைரமுத்து மாதிரி. ஆனா உன்னோட நோக்கம் அது கிடையாது. நீ 6 மாசமா இதுக்கு ஆபரேஷன் பண்ண, கோஆபரேஷன் பண்ணங்கிற இந்த வேலைக்கெல்லாம் 6 மாசம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. உன்னை பத்தி நான் ஒரு விஷயம் சொன்னேன்னா உனக்கு இதெல்லாம் 2 நாள் வேலைன்னு மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. அதாவது அண்ணாமலை அவர்கள் தேர்தல் அரவக்குறிச்சியில நிக்கும் பொழுது அரவக்குறிச்சி தேர்தல் பிரச்சாரத்துக்கு நீ வர்றேன்னு சொல்லி எனக்கு கால் பண்ண, நல்லா ஞாபகப்படுத்தி பாரு, நீ என்கிட்ட தான் பேசுற, நான் மாவட்ட பிரச்சார பிரிவு தலைவர், என்கிட்ட தான் நீ போன்ல பேசுற. அப்ப வந்து மத்தியானம் 1 மணிக்கு வந்துடணும்னு நீ சொல்ற, 1 மணிக்கு வந்துட்டு 5 மணிக்கு பிரச்சாரத்துக்கு வர்றதா சொல்ற, வரும் பொழுது எங்களுக்கு ஒரு ரூம் ஒண்ணு வேணும்னு கேக்குற. அப்ப நான் சொல்றேன், நீங்க என்னோட எப்பவுமே நான் வருகின்ற விருந்தாளிகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுமே. நான் தெளிவா கேக்குறேன், எத்தனை பேர் வர்றீங்க, எத்தனை ரூம் வேணும் அப்படின்னு. 2 பேருன்னு சொன்னேன். அப்ப 2 பேருன்னா உங்களுக்கு 2 பேருக்கு ஒரே ரூம் போதுங்களா அப்படின்னு, ஜென்ஸ் லேடிஸ் யாராவது வர்றாங்கன்னா சொல்லுங்க, அவங்களுக்கு தனியா ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துர்லாம்னு சொன்னேன். அப்ப நீ என்ன சொன்னேன்னா, இல்ல என்னோட பார்ட்னர் வர்றாங்க, இன்னைக்குதான் தெரியுது உன் பார்ட்னர் வெண்பா அப்படின்னு இந்தியா முழுக்க நீ பரபலப்படுத்திட்ட. அன்னைக்கு நீ சொன்ன விஷயம், என் பார்ட்னர் என் கூட வர்றாங்க, நாங்க 2 பேரும் ஒரு 4-5 மணி நேரம் ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னு நீ சொன்ன. அப்படி 1 மணிக்கு நீ என்கிட்ட ரூம் கேட்டுட்டு 1:30 மணிக்கு நீ வந்திருக்கிற, வந்துட்டு 5 மணி வரைக்கும் நீ எனக்கு எந்த போனும் பண்ணல, ஆனா உனக்கு ரூம் அலாட் பண்ணி கொடுத்தோம். ஏற்கனவே தங்கியிருந்த விருந்தினர்கள் போனதுக்கு அப்புறம் அந்த ரூமை உனக்கு ரெசிடென்சி ஹோட்டல்ல அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம். சாயங்காலம் 6 மணிக்கு நான் உன்னை பிரச்சாரத்துக்கு கூப்பிடும் பொழுது 5:30 மணிக்கே ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்கு, நீ கிளம்பி போயிட்டேன்னு சொன்ன. மாலை அண்ணாமலைஜி அவர்கள் பிரச்சாரத்துக்கு வரேன்னு சொன்ன, நீ ஏன் 5:30 மணிக்கு கிளம்பி போற, 1:30 மணிக்கு வந்த நீ 5:30 மணி வரைக்கும் உன் பார்ட்னர் கூட என்ன பண்ண, இப்படி எல்லாம் நாங்களும் வீடியோ போடலாம். ஆனா அப்படி வளர்ப்புல நாங்க இல்ல. நீ இன்றைக்கு செய்திருக்கக்கூடிய காரியம், நீ செய்ய முயற்சி பண்ணிருக்கிற காரியம் எப்படியாவது அண்ணாமலை பேரை கெடுக்கணும்னு. ஆனா உன்னோட மனைவியே இன்னைக்கு சொல்லிட்டாங்க, மனநிலைமை தவறிய, அதாவது உங்க வீடியோவை நான் பார்த்தேன், ஆஸ் அ சைக்காலஜிஸ்டா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த வீடியோல உங்ககிட்ட தெரியறதெல்லாம் என்ன அப்படின்னா, நம்மள அண்ணாமலை கூட தான் கட்சியில சேர்த்தாங்க, ஆனா நாம ஒரு பெரிய பத்திரிகையாளர், இதெல்லாம் வந்து உளவியல் ரீதியா நம்மள ஒரு 5000 பேர் ஃபாலோ பண்றாங்கன்னா ஏற்படுற ஒரு ஃபீலிங், அந்த ஃபீலிங்ல என்ன நினைச்சிட்டு அப்படின்னா, நாம ஒரு பெரிய ஜேர்னலிஸ்ட், நாம ஒரு புரட்சி ரெவல்யூஷன் ஏற்படுத்த போறோம். ஆனால் அண்ணாமலைக்கு கிடைத்த உயரம் நமக்கு கிடைக்கல, அண்ணாமலைக்கு மதிக்கிற அளவுக்கு நம்மளை யாரும் மதிக்கல அப்படின்னு. மதிக்க மாட்டாங்கடா, ஏன்னா ஒரு மனுஷனோட பிஹேவியர்லயே தெரிஞ்சிடும் குவாலிட்டி எவ்வளவுன்னு. ரெண்டாவது, அந்த வீடியோக்குள்ள நான் கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா, உன்னுடைய பிஹேவியரை வச்சு நான் சொல்றேன், உங்ககிட்ட இருக்கிறது சுய கழிவிறக்கம், நம்மளை யாருமே பொருட்டா மதிக்கலையேங்கிறது. ரெண்டாவது, அண்ணாமலை என்ற மனிதருக்கு கிடைச்சிருக்கிற உயரம் அது சும்மா கிடைக்கல, அவருடைய கடின உழைப்பு, டெடிக்கேஷன், வச்சிருந்த நேர்மை,
இன்னைக்கு கூட நீ வீடியோல பேச முயற்சி பண்ணி அவரை ஒரு பேரம் பேசுறவரா காட்டுறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணி அதுல நீ தோத்து போய் இப்ப கூட நீ ஒரு மயில பார்த்து ஆடின வான்கோழி மாதிரி அசிங்கப்பட்டிருக்கிற. எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, உன்னையெல்லாம் நான் என்ன நினைச்சிருந்தேன்னா ஒரு அர்ணாப் கோஸ்வாமி மாதிரி ரங்கராஜ் பாண்டே மாதிரி வருவேன்னு நினைச்சிருந்தேன். கடைசியில நீ நக்கீரன் கோபால், நக்கீரன் கோபால் கூட இந்த மாதிரி எல்லாம் எடுத்து வெளியே விட்டுட்டு கேவலமா நடந்துக்க மாட்டான், அதை விட கேவலமா ஐடியாடாண்டா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. உன்னுடைய தரமும் உன்னுடைய உயரமும் இன்று தமிழக மக்களுக்கு, உன்னை பின்தொடர்ந்தவர்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோ. உன்னோட ஃபாலோயர்ஸ்ல பாதி பேர் நடுநிலையாளர்கள், பாதி பேர் பாஜக காரங்க. உங்க எல்லாத்துக்குமே உன்னோட சுயரூபம் தெரிஞ்சிருச்சு. அதை விட அந்த உன் பார்ட்னர் பேர் என்ன, வெண்பா. ஒரு மனிதனின் தரம் அவனது பிஹேவியர் சயின்ஸ்ல தெரிஞ்சிடும். நீ என்ன காரணத்திற்காக ஜெர்னலிஸ்ட் ஆனின்னு எனக்கு தெரியல, ஆனா எப்ப நீ சபலிஸ்டா மாறினியோ அன்னைக்கு ஜெர்னலிஸ்ட்ங்கிற பொறுப்பையும் இழந்துட்ட, ஒரு பொலிட்டீஷியன் ஆகக்கூடிய வாய்ப்பையும் இழந்துட்ட. இன்னைக்கு அண்ணாமலைங்கிற ஒரு சூரியன் மேல நீ சேர்த்து வாரி இறக்கிறதுக்கு முயற்சி பண்ற, அது எந்த காலத்திலயும் நடக்காது. ஏன்னா எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமே நீ பண்ண இந்த காரியத்தினால. பரவாயில்லையே, அண்ணாமலை ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்காருன்னு திமுக காரன் கூட எனக்கு போன் பண்ணி சொல்றான். ஒரு நல்ல விஷயத்த நீ பண்ணிருக்கிற, அந்த ஒரு காரியத்துக்காக உன்னை மன்னிக்கணும். ஓடி போயிரு, ஒளிஞ்சு போயிரு. நன்றி, வணக்கம்.